வணக்கம் நண்பர்களே, நான் வந்து ரசிகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் கரெக்ஷன். லென்ஸ் கரெக்ஷனில் அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுங்க பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. நேராக ஃபங்க்ஷன் முடிக்கிறோம், முடிச்சு கையோட நேரம் வந்து ஆல்பம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்பம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற கேமராவோட ஒயிட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துட்றாங்க எல்லாருமே. மேக்ஸிமம் 24-18 ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நம்ம எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குரூப் ஃபோட்டோ ஆகட்டும், ஏதாவது எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு டிஸ்டர்ஷனை க்ரியேட் பண்ணிவிடுது. பார்த்திங்கன்னா ஒரு அழகான வடிவத்தை கெடுத்து விட்டுடுது. இந்த முகத்தை பார்த்திங்கன்னா ஒரு வடிவத்திலே இல்லை, நடுவில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் மட்டும் கரெக்டாக ஒரு ஷேப்புக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒயிட் ரேஞ்சு காரணமாக இந்த வடிவியல் சிதறல் என்று சொல்லக்கூடிய டிஸ்டர்ஷன், இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராவில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை டிஃபால்ட்டாக உடனே ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கில் ரிமூவ் பண்ணிக்க முடியும். நான் அடோப் ராவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ராவில் லென்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அமௌண்ட்டில் -24 அப்படின்னு செட் பண்ணுறேன். என்னோடய லென்ஸோட லாஸ்ட் ஃபிட் ஒயிட் ரேஞ்ச் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சரியான அளவில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பஞ்சாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அடோப் சிசியில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அடோப்பில் ஃபைல் போய்க்கோங்க, ஆட்டோமேட் அண்ட் லென்ஸ் கரெக்ஷன். லென்ஸ் கரெக்ஷனில் நீங்கள் எந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் போயிட்டு உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் நான் ஒரு நியூ ஃபோல்டர் 16 சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நியூ ஃபோல்டர் 16 சூஸ் பண்ணிக்கிறேன். படத்தை எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மேட்ச் பெஸ்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டிக்கை வச்சுக்கோங்க. இதனால் உங்கள் லென்ஸோட குவிய தூரத்தை அதுவே கணக்கிட்டு சரியான முறையில் ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு படத்தை ஃபிட் பண்ணிவிடும். அடுத்ததாக கரெக்ஷன் ஆப்ஷனில் ஜியோமெட்ரிக் டிஸ்டர்ஷன் இந்த டிக் வச்சுக்கோங்க. ஆட்டோ ஸ்கேல் இமேஜ் அதையும் டிக் வச்சுக்கோங்க. க்ரோமேட்டிக் ஆப்ரேஷன் இதையும் டிக் வச்சுக்கோங்க. விக்னெட்டிங் கண்ட்ரோல் இதையும் டிக் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தை டெஸ்டினேஷன் எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறீங்க, என்னவா சேவ் பண்ண போகிறீங்க, ஜேபக்காக சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை எப்படி சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம படங்கள் எல்லாமே லென்ஸ் கரெக்ஷன் பண்ணப்பட்டு சேவ் ஆகிடும். ஸோ ஆல்பம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த லென்ஸுகளால் ஏற்படக்கூடிய இந்த சிதைவுகளை தடுத்து ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்க முடியும் நம்மளால். நன்றி நண்பர்களே, வேறு ஒரு நாள் நல்ல ஒரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.